வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூணில் ரெண்டில் ஏழாவது கணக்கு கொள்குறி வகை வினாக்கள் எட்டு ஒன்பது பத்து இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஏழாவது கணக்கு பாருங்கள் சுருக்குக இதில் மூன்று கணக்குகள் இருக்குது மூன்று கோவைகள் இருக்குது இதை நம்ம சுருக்கணும் முதல் இது பாருங்கள் எடுத்து அப்படியே எழுதிட்டோம் இப்போ என்ன செய்யணும் அந்த பிராக்கெட் இருக்குது இல்லையா அந்த ப்ராக்கெட்டெலாம் நம்ம எடுத்து விடணும் எடுத்துடலாமா பாருங்கள் ஈக்குவல் டு முதல் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசடச் இங்கே ப்ளஸ் தானே இருக்குது ப்ளஸ்ஸை கொண்டு போயிருந்தா நமக்கு எந்த குறியும் மாறாது மூணு எக்ஸு மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஏழு அப்படியே வந்துடும் இப்போ மைனஸ் கொண்டு குறி மாறும் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸே ப்ளஸ் பார்த்தா மைனஸ் பதினாலு எக்ஸு மைனஸே ப்ளஸ் பார்த்தா மைனஸ் ஏழு ஒய்ஏ மைனஸ் ப்ளஸ் ஆறு இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரே உறுப்புள்ள ஒன்றா இடத்துல எழுதலாமா பாருங்கள் எக்ஸு இங்கே ஒரு மூணு எக்ஸு அதுக்கடுத்து இங்கே மைனஸ் பதினாலு எக்ஸ் சரியா அதுக்கடுத்து ஒய் உறுப்பு எழுதுங்க இங்கே ஒரு ஒய்ஏ இங்கே மைனஸ் ஐந்து ஒய்ஏ இங்கே மைனஸ் ஏழு ஒய்ஏ அதுக்கடுத்து இசட் பாருங்கள் மைனஸ் இசட்டு ப்ளஸ் ஏழு இசட்டு ப்ளஸ் ஆறு இசட் இப்போ சுருக்கலாமா பாருங்கள் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள்

மைனஸ் பதினொன்று ஒய்இ அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் ஒரு ஈசட்டு இது எடுத்தா மைனஸ் ஒரு ஈசட்டு ப்ளஸ் பதிமூணு அப் வேறு வேறு கோயிலே கழிப்போம் பதிமூணு ஒன்று கழித்தா பன்னெண்டு பெரிய நமக்கு ப்ளஸ் எதுனா ப்ளஸ் பன்னிரெண்டு ஈசட் இதான் என்னது முதல் இதை சுருக்கி வரக்கூடிய ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா ரெண்டாவது கொடுத்துருந்த எடுத்து அப்படியே எழுதுவோம் பி ப்ளஸ் பி ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பி ப்ளஸ் மூணு மைனஸ் பி மைனஸ் நாலு மைனஸ் பி மைனஸ் ஐந்து ப்ளஸ் பி ப்ளஸ் பத்து இதான் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் பி இருக்குது இது நம்பர் இருக்குது எல்லாம் தனித்தனி பிரித்து எழுதுங்க முதல்ல இதை எழுதுவோம் பி பி இப்போ இந்த பி மைனஸ் பி இப்போ இந்த மைனஸ் பி இந்த ப்ளஸ் பி எழுதியாச்சா இப்போது நம்பர் என்னென்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து இது சுருக்கலாம்மா ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் அதே மாதிரி ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிரும் மிச்சம் என்ன இருக்குது இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி அப்போ கெளுக்கில் மட்டும் கூட்டுக்க இங்கேயும் ஒன்று தான் இருக்குது இங்கே ஒன்று தான் ஒன்னே ஒன்றே கூப்பிட்டு என்ன வந்து ரெண்டு பி ரெண்டு பி இப்போ நம்பரை பாருங்க நம்பர்லாம் கூட்டுவோம்மா ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அஞ்சையும் பத்தையும் கூட்டினா பதினஞ்சு என்ன பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அஞ்சையும் பத்தையும் கூட்டினா பதினஞ்சு பாருங்கள் இது ரெண்டு ஒரே குறி மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ஒரே குறினாலும் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் ஒன்பது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ரெண்டு பி அப்படியே வந்துடும் பதினஞ்சுலேருந்து ஒம்பது கழிச்சா ஆறு என்ன ஆறு பெரிய ப்ளஸ் ப்ளஸ் ஆறு இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் அதுக்கடுத்து மூணாவது பார்க்கலாமா பாருங்கள் மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க என் பிளஸ் எம் பிளஸ் ஒன்று பிளஸ் என் பிளஸ் ரெண்டு பிளஸ் எம் பிளஸ் மூணு பிளஸ் என் பிளஸ் நாலு பிளஸ் எம் பிளஸ் ஐந்து இதை நம்ம கூட்டணும் ஈஸியாக கூட்டிடலாம் பாருங்கள் கணக்கு பார்க்க தான் பெருசாக இருக்குது ரொம்ப ஈஸியாக கூட்டலாம் ஈக்குவல் டு ப்ராக்கெட் எல்லாத்தையும் எடுத்து விட்லாமா ஏன்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது அப்போ ப்ராக்கெட் நம்ம எடுத்து விட்லாம் எடுத்துவிட்டு எண் எம் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் இரண்டு எம் ப்ளஸ் மூணு என் ப்ளஸ் நாலு எம் ப்ளஸ் ஐந்து இப்போ பாருங்கள் எம் இருக்கிறதுலாம் எடுத்து எழுதுவோம் முதல்ல எம் தானே வரும் இங்கே ஒரு எம்மு இங்கே ஒரு எம்மு இங்கே ஒரு எம்மு அடுத்து என்ன எழுதுங்க இது ஒரு N இது ஒரு எண்ணு இது ஒரு எண் நம்பரை எழுதுவோமா இங்கே ஒன்று இருக்குது அடுத்து இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது 5 அஞ்சு இருக்குது இதெல்லாம் கூட்டிடலாமா பாருங்கள் ஈக்குவல் டு கூட்டுங்க ஒரு எம் அது முன்னால் என்ன இருக்குது ஒன்று இருக்குது அர்த்தம் எல்லாமே கூட்டல் தானே ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஒரு எம்மு ப்ளஸ் ஒரு எம்மு ஒரு எம்மு கூட்டினா என்ன மூணு எம்மு ப்ளஸ் அதே மாதிரி மாதிரிப்பா எண் ஒரு எண்ணு ப்ளஸ் ஒரு எண்ணு ப்ளஸ் ஒரு எண் கூட்டுங்க மூணு எண்ணு நம்பரை கூட்டுவோமா ப்ளஸ் ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூணு மூணு கூட மூணு கூட்டினா ஆறு ஆறு கூட நாலு கூட்டினா பத்து பத்து கூட அஞ்சு கூட்டினா பதினஞ்சு இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் ஏழாவது கணக்கை நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாமா அப்படி இருங்க நான் புக்கு எடுத்துக்கிறேன் புக்கு எடுத்தாச்சு பாருங்க எடுத்துடலாமா பேஜ் நம்பர் எந்த பக்கத்தில் இருக்கணும் அறுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கு பார்க்கலாமா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எட்டாவது இது மூணு எம்என் மைனஸ் ஐந்து எம்என் ப்ளஸ் எட்டு எம்என் மற்றும் மைனஸ் நாலு எம்என் இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இருங்க ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன் ரஃப் பேப்பர் எடுத்தாச்சு கூட்டுவோம்மா இப்போ பாருங்க எதை எதை கூட்டணும் மூணு எம்என்னு ப்ளஸ் போட்டுக்கிட்டு மைனஸ் ஐந்து எம்என்னு அதுக்கடுத்து ப்ளஸ் எட்டு எம்என்னு அதுக்கடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு மைனஸ் நாலு எம்என் சரியா இங்கே பாருங்கள் சில இதில் ப்ளஸ் இருக்குது சில மைனஸ் இருக்குது அப்போ மூணு எம்என் அப்படி வந்துடும் ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் அஞ்சு எம்என் இது ப்ளஸ் எட்டு எம்என் பிளஸையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் நாலு எம்என் வந்துருச்சா இப்போ பாருங்க எல்லாம் ஒரே குறி இருக்கா எல்லாமே எம்என் 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 தான் பாருங்க இதை பாருங்க ப்ளஸ்ல இருக்கா அப்போது மூணையும் எட்டையும் கூட்டினா பதினொன்று எம்என் இது ரெண்டையும் பாருங்க ஒரே தானே ஒரே குறின்னா கூட்டம் தான் செய்யணும் இல்லையா இங்கே மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் ஒரே குறி கூட்டினா ஒன்பது என்ன ஒன்பது மைனஸ் ஒன்பது எம்என் இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பதினொன்று மைனஸ் ஒம்பது வேறு வேறு குறியாக மாறிடுச்சு வேறு வேறு கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் பதினொன்று ஒம்பது கழித்தா ரெண்டு என்ன ரெண்டு ப்ளஸ் ரெண்டு தான் அப்போ ரெண்டு எம்என் தான் நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கா பாருங்கள் ரெண்டு எம்என் இங்கே இருக்கா இதாக என்னது நமக்கு தேவையான ஆன்சர் இரண்டு எம்என் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி கணக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்கள் ஏயிலிருந்து மைனஸ் ஏவை கழிக்கும் போது நமக்கு கிடைப்பது ரொம்ப கவனமாக கொஸ்டினை படித்து பார்க்கணும் ஏயிலிருந்து என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் எதை கழிக்க போகிறோம் மைனஸ் ஏவை கழிக்க போகிறோம் இது ஏ இது கழிக்கிறதுக்காக போட்ட மைனஸ் இது வந்து எங்கே இருக்குது மைனஸ் ஏ சரியா ஏவிலருந்து கழிக்கிறோம் எதை மைனஸ் ஏவை இப்போ பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் ஏ அப்படியே வந்துடுமா மைனஸே மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு ஏவாக மாறுது அப்போ பாருங்கள் ஒரு ஏ பிளஸ் ஒரு ஏ கூட்டினா என்ன வரும் இரண்டு ஏ தான் நமக்கு ஆன்சர் அப்போ இரண்டு ஏ தான் நமக்கு தேவையான ஆன்சர் அதுக்கடுத்தது லாஸ்ட் பாருங்க ஒரு கோவையில் ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள் நம்ம ரெண்டு இயற்கணித கோவையை எப்போ கூட்டலாம் எப்போது கழிக்கலாம்னா உறுப்புகள் சமமாக இருக்க வேண்டும் ஒத்த உறுப்புகளாக இருக்கணும் ஒத்த உறுப்புகளாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த இயற்கணித கோவைகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஒத்த உறுப்புகள் இயற்கணித கோவையை நம்ம கூட்டும் போது கூட்டினாலும் கழித்தாலும் அது உறுப்புகள் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஒத்த உறுப்புகளாக இருக்கணும் சரியா அவ்வளோதான் இந்த வீடியோ முடிந்தது நன்றி